ஸோ கைஸ் இந்த வீடியோ நான் செகண்ட் டைம் எடுத்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஷார்ட் ஷூட் பண்ணேன், இன்ட்ரோ ஷூட்டே ஆகலை. கடைசியாக பார்த்து செக் பண்ணுறேன், வீடியோ எடிட் பண்ணால் செக் பண்ணுறேன், இன்ட்ரோ மட்டும் ஷூட் ஆகலை என்னன்னே தெரில. ஸோ நம்ம நீ பார்க்க போகிற வீடியோனா தி பெஸ்ட் ஷாம்பூ, அந்த வீடியோ தான். தி பெஸ்ட் ஷாம்பூ இன் இந்தியா, தி பெஸ்ட் ஷாம்பூ இன் அப்படியே தமிழ்நாடு வச்சுக்கலாம். ஷாம்பு பாருங்க, நான் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, நிறைய ரெக்கார்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். என்ன இதை இதை யூஸ் இந்த ஷாம்பு இதை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒன் வீக்கில் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஷாம்பு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறது ஷாம்பு ஒன்று ஸ்ப்ரே ஷாம்பு ப்ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அது ஃபுல்லாக பாருங்கள், இது போய் சொல்லியிருக்கேன். இந்த ஷாம்பு ப்ரைஸ் வந்து 47 தான். இந்த ஷாம்பு பட்ஜெட்டில் இந்த ஷாம்பு இருக்கு இல்லையா, ட்ரெஸ்ஸமி சிக்கு, அப்புறம் வந்து டவ்வு, கிளினிக் ட்ரெஸ்ஸு, அந்தமாரி அந்த பிளாப்லாம் ஷாம்புலாம் இருக்கு இல்லையா, அந்த ஷாம்பு கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஷாம்பு செம்ம ஒர்த்துங்க. ஷாம்பில் கெமிக்கல், அந்த ஷாம்பில் செம்ம கெமிக்கல் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஷாம்பில் கெமிக்கல் கம்மி, கெமிக்கல் கம்மி, கெமிக்கல் ஃபீன் சொல்ல மாட்டால் கெமிக்கல் கம்மி. ஸோ ஷாம்பு தி பெஸ்ட் ஷாம்புன்னு நான் சொல்லுவேன், தி பெஸ்ட் ஷாம்பு இந்த இந்தியா அப்படின்னு நான் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். ஷாம்பு பெஸ்ட் தி பெஸ்ட் ஷாம்பு இந்தியான்னு சொல்லிட்டு என் ஷாம்பு ஷாம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இந்த ஷாம்பு நான் ரெகுலராக என் ஹேர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அப்போ தெரியும் உங்களுக்கு என் ஷாம்பு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஷாம்புலேயே நிறையா இது மாடல் இருக்கு. ஸோ பெஸ்ட் ஷாம்பு இன் பெஸ்ட் பட்ஜெட் ஷாம்புன்னு சொல்லலாம், பெஸ்ட் பேக் ஆப் இந்தியன் கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஷாம்பு இது. நான் ரெகுலராக என் ஷாம்போ இது யூஸ் பண்ணிட்டு ஒன் வீக் யூஸ் பண்ணி ஒன் ஆஃப் வீக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷாம்பு ஃபஸ்ட் எதுக்குன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது தான், உங்கள் ஹேரில் வந்து அழுக்கலாம் அழுக்கிறதுக்கு தான் ஷாம்புவே. அந்த ஷாம்பு என் ரெகுலர் ஷாம்பு ஒன் வீக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சூப்பராக ரிசல்ட் இருக்கு. அந்த ஷாம்பு பற்றி நான் அடுத்த இப்போ ஃபுல்லாக சொல்லியிருப்பேன், ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சம ரிசல்ட் கிடைக்கும், இது யூஸ் பண்ணிட்டேன். ஷாம்பு சூப்பராக ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. இதில் ஷாம்பு இதை ஷாம்பு வாங்கி வாய்ஸ் பண்ணி பாருங்கள். ஷாம்பு ப்ரைஸ் வந்து வெறும் 47 மட்டும்தான். ஸோ ஷாம்பு சூப்பர் அமேசிங் ரிசல்ட் கிடைக்குது உங்களுக்கு. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணல, நானே தான் எங்கள் காசுக்கு வெட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் ஸ்பான்சர் நினச்சிக்காதீங்க. ஸோ ஷாம்பு சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது. இந்த பட்ஜெட் ஷாம்புவில் இந்த ஷாம்பு தான் கொஞ்சம் சூப்பர் ஷாம்பு என்னை பொறுத்தவரைக்கும், என்னை பொறுத்தவரையில் முன்னியாவே. ஏன்னா கெமிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தான் நான் சூப்பர் ஷாம்பு ஒரு இது தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஷாம்பு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ பாய், சீ யூ நெக்ஸ்ட். இந்த கிளிப்பை பார்க்கல பாருங்கள், நான் கடைசியில் இன்டர்வியூ முடிச்சிருப்பேன். ஸோ பாய். ஐ நேச்சுரல் ஷாம்பு, அதே வேக்ஸ் ஷாம்பு போட்டிருக்கு, வாலியூம் என்ஹான்ஸ் போட்டிருக்கு. இல்லை நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, வாலியூம் என்ஹான்ஸ் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது, ஆன்டி டேண்டர் ஷாம்பு இருக்குது, பொலிசிங் கண்ட்ரோல் ஷாம்பு. பொலிசிங் சொன்னால் அந்த கலரே இருக்காது, நேச்சுரல் ஒயிட் கலரில் டேன்ஸ்மெண்ட் கலர்லாம் இருக்கும். அது செம்மவும் கம்மியாக இருக்கும் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்காக இது, அதுவும் செம்மையாக இருக்கும். அந்த ஷாம்பு வந்து நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம், ரெகுலரைஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கெமிக்கல் ரொம்ப, அது இதர அது கெமிக்கல் ரொம்ப கம்மி. இதை வந்து ஹேர் நிறையா இல்லையா, நான் பூஸ்ட் அந்த வால்யூம் பூஸ்ட் பண்ண தெரியறதுக்காக அதை யூஸ் பண்ண, அதுதான் ஷாம்பு வாங்கினது. ஷாம்பு நல்ல கிடைக்கும் அது. அப்போ அந்த ஷாம்பு கவர் பண்ணுறப்ப இந்த ஷாம்பு நான் நல்ல கிடைக்குன்னா நல்லாவே இருக்குது. எல்லாமே ஒரே கம்மி இல்லையா, அந்த ஷாம்பு சூப்பராக, அது ஷாம்பு சூப்பராக இருக்குது. பட் உங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணிங்கன்னா நீ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் பொலிஷன் கண்ட்ரோல் போட்டிருக்கோம். இது வந்து இதே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஹேர் வந்து ஹேர் ஃபால் கம்மியாகிடுச்சு. நீங்கள் ரெகுலராக உங்கள் ஹேரை க்ளீன் பண்ணாக்கிமே இதுக்கு என்னது ஹேர் ஃபால் கம்மியாகும். ஸோ வீடியோ பற்றி சேனலில் அசை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஷாம்பு அதை பற்றி சர்ச் பண்ணிணாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ லைக் போட்டுருங்க, அது உங்களுக்கு பர்சனலாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் போட்டிங்கன்னா. ஸோ அடுத்து நம்ம சேனல் நிறைய பிளாகிங் ஐடியாஸ்லாம் வரும். நாளைக்கே வந்து யூடியூப் ஆக்சஸ் வீடியோ போடலான் இருக்கேன். அது போடவா வேணாமா நீங்கள் சொல்லி தான் பண்ணணும். நான் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஏன் வீடியோ ரெகுலராக போடுறதுலன்னு கேட்டிங்கன்னா, வந்து எங்கள் பாட்டி இறந்துறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் வந்துச்சு. நான் இதே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இறந்து வீடியோ வேறு நம்ம ரெகுலராக வீடியோ போகலாம். இம்மே நம்ம ரெகுலராக வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ நம்ம இது பார்த்து நம்ம ஷாம்பு வீடியோ, ஷாம்பில் என்னென்ன கெமிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதை நான் காமிக்கிறேன், அப்படியே நான் கூகுளே கூட சொன்னேன் காமிக்கிறேன். அப்படியே உங்களை நான் சொல்கிறேன், லிஸ்ட்டும் போடுறேன். ஸோ என்னென்ன கெமிக்கல்னு பார்த்துக்கோங்க. சைட் லிஸ்ட்டு போடுறேன், அப்புறமா வந்து நான் உங்களுக்கு காமிக்கவும் செய்யல. இதுலேயே ஃபோன்லேயே படிக்கிறது உங்களுக்கு என்னென்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன், ஃபீல் பண்ணுங்கள். ஸோ ஆக இதை வந்து நான் ஒரு 15 கெமிக்கல் சொல்கிறேன், ஒரு 10 கெமிக்கல் சொல்கிறேன். அதெல்லாம் அங்கே ஷாம்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி சோடியம் லேதர் சல்ஃபைட், அந்த கெமிக்கல் இந்த ஷாம்புலையும் இருக்கு இல்லையா, அந்த ஷாம்புலையும் இருக்குது அந்த கெமிக்கல். ஸோ அதனால் அந்த ஷாம்பு அவாய்ட் பண்ணி சொல்ல மாட்டேன். அந்த ஷாம்பில் ரொம்ப மைண்ட்லி கெமிக்கல் மட்டும் தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக டாக்ஸிக் கெமிக்கல் இல்லை. இது எதுனா ஃபோமிங் நுர வரத்துக்காக உள்ள கெமிக்கல், அது எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்படிலாம் உங்களுக்கு நுர வராது இந்த கெமிக்கல்லாம் இல்லைன்னா. அது எக்ஸாம்பிள் இருக்குது, டை எத்தோமைனால் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. பட் அதான் வந்து அந்த கெமிக்கல் வந்து இதில் இல்லை.
கோமிகோட்ரு பீத்தீன் அதுவுமே இல்லை. ஆம்புல் கண்டிஷ்னர், கண்டிஷ்னிங் கண்டிஷ்னிங் ஏஜென்ட்னா உங்கள் ஹேரை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு சிலிகான், சிலிகான் இல்லை இதில். அப்போ வந்து உங்கள் ஹேரை வந்து இது பண்ணுறது திக் பண்ணுறது, நம்ம இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு ஒரு சில கெமிக்கலுக்காக சொல்கிறேன், அது அந்த கெமிக்கல் வந்து உங்கள் ஹேரை இன்ஜூர் பண்ணி விட்டுரும். அப்படி சொல்லலாம் உங்கள் ஹேர் வந்து கெம் டேமேஜ் பண்ணி விட்டுரும். என்னென்னா பாலிஎத்திலீன் கிளைகோன், சோடியம் குளோரைட், அந்த கெமிக்கல் தான் உங்கள் ஹேர் டேமேஜ் பண்ணி விட்டுரும். அந்த கெமிக்கலாக அந்த உங்கள் ஹேர் டேமேஜ் பண்ணுறது உங்கள் கெமிக்கல் தான். அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ், பேரபன், எல்லாத்தையுமே தெரியும் பேரபன் தான் அந்த ஷாம்பூ யாருமே வாங்காதீங்க. பட் பேரபன் இந்த ஷாம்பூலாம் இல்லை, அதனால பேரபன் ஃப்ரீன்னு போட்டிருக்கோம். ஃபார்மாலிடிஹைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல் வந்து இதில் இருக்குது. ஏன் ப்ரிப்பேர் விசார் பண்ணுறதுக்கு அதுவும் கெமிக்கல் ரொம்ப கம்மியாக அதெல்லாம் ஆட்டிருக்காங்க அந்த ஷாம்பூவில். ஸோ இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தனால் குளோரைட் அந்த கெமிக்கல் இதில் இல்லை. ட்ரை குளோசோன் அதுவுமே இதில் இல்லை. பொட்டாசியம் சோர்பேட் அதுவுமே இதில் இல்லை. ஆம்பூர் ஃபேக்ரன்ஸ் வர கெமிக்கலுக்காக, ஃபேக்ரன்ஸ் கெமிக்கல் இதில் எதுவுமே இல்லைன்னா சொல்லுவேன், ஏன்னா அது ஃபேக்ரன்ஸுக்காக அவங்க எதுவுமே இருக்கல. அதுக்கு தான் வந்து அந்த பிளாக் பெரிய இது ஆட்டிருக்காங்க. அவங்க ஃபேக்ரன்ஸ் கெமிக்கல் என்னென்னு சொல்லிடுறேன். போலிஃபோபேட் 20, பெட்டேட், பெட்டாலேட்டேட் அப்புறம் கெமிக்கல் சரியாக வாயில் ப்ரொனன்ஸ் பண்ணல, கையில் போட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மீன் கெமிக்கல் உள்ள சாம்பிள் எதுவுமே யூஸ் பண்ணிங்க, அப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஏன் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நான் சரி சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்கள் ஷாம்பு உங்கள் ஹேரை ரெகுலர் வாஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப அழுக்காக இருந்தாலும் உங்கள் ஹேர் ஃபால் ஸ்கேல்ப் ட்ரை ஆகி ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதுமாதிரி ஆயில் இறக்கும் அப்ளை பண்ணுங்கள், கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் ஒரு சொட்டு அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணால் உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே போயிடும். ஸோ ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ பை பை, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாம் ஐடி falen_2_ பட்டர்ஃப்ளை தான் ஐடி. சைட்லேயும் வரும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஃபாலோ பண்ணாதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாபாய், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வெப்சைட் இந்த நான் வச்சுக்கோங்க, தி பெஸ்ட் ஷாம்பூ தான், நான் அடி சொல்லுவேன் ஷாம்பூ தான். ஸோ பாபாய், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.